உலகில் இரண்டு வினாடிகளில் ஒருவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுகிறார். உலகில் ஆறு வினாடிகளில் ஒருவர் பக்கவாதத்தால் உயிரிழக்கின்றார். உலகில் ஆண்டுக்கு 1,50,000 பேரும் மலேசியாவில் ஆண்டுக்கு 50,000 அதிகமானோரும் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுகின்றனர். உண்மையில் பக்கவாதம் குணப்படுத்தக்கூடியது. குடும்பத்தின் அரவணைப்புடன் பாதிக்கப்பட்டவர் எடுக்கும் முயற்சி அவரை அந்த பாதிப்பிலிருந்து மீளச் செய்கிறது. மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு மூளையின் நரம்பு அணுக்கள் செயலிழப்பது ஒரு வகை பக்கவாதம். உயர் இரத்த அழுத்தத்தால் மூளைக்கு செல்லும் இரத்த குழாய் வெடித்து மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவது இரண்டாவது வகை பக்கவாதம். உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒருவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதற்கான அறிகுறிகள் என விளக்குகிறார் நாசாம் எனப்படும் மலேசிய தேசிய பக்கவாத அமைப்பின் சிகிச்சையாளர் நிமலன் ஆறுமுகம். முதல்ல வந்து முகத்துல இருந்து ஒரு சைடு எஃபெக்ட் பண்ணும். அப்புறம் ஒரு சைடு வந்து கை கால். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்பீச், அவங்க பேச்சுத்திறன், அவங்களோட பார்வை, அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிற விதம், இந்த மாதிரி சில விஷயங்களும் பாதிப்படையும். ஸோ பொதுவாக ஸ்ட்ரோக்னால் எல்லாம் நினச்சிவாங்க உடம்புல ஒரு சைட் தான் இது பண்ணுது. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் எஃபெக்ட் பண்ணும், எஸ்பெஷலி ஸ்பீச், பேச முடியாது. அப்புறம் பார்வை, அவங்க யோசிக்கிற விதம், அது கூட அவங்களுக்கு சில சமயம் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது நம்ம என்ன சொல்ல வரோன்ற, அந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புகைப்பிடிப்பது, மன அழுத்தம், உடற்பயிற்சி இன்மை, உணவு கட்டுப்பாடு இல்லாதது, உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் ஆகியவை பக்கவாதம் ஏற்படுவதற்கான காரணங்கள். ஸ்ட்ரோக் வந்து ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து சில கொழுப்புகள் போயிட்டு அந்த இரத்த குழாயில் அடைச்சிக்கிறதுனால ரத்தம் வந்து அந்த இடத்துக்கு போகாது. ஸோ அந்த மாதிரி சில சமயங்களில் வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா மருந்து கொடுப்பாங்க. மருந்து கொடுத்து ரத்தத்தை வந்து டைல்யூட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த இடத்த வந்து லைக் க்ளீன் பண்ணுற மாதிரி செய்வாங்க டியூப் போட்டு. இன்னொன்று வந்து ஹெமோரேஜ்னு சொல்லுவோம், அந்த இரத்த குழாய் வந்து வெடிச்சிரும், அந்த மாதிரி தருணத்தில் வந்து சர்ஜரிஸ் செய்வாங்க. ஸ்ட்ரோக்கில் வந்து ஃபுல் குணமடைய வந்து வாய்ப்புகள் குறைவு, பட் சீக்கிரம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்களவு ரிக்கவரி நம்ம பண்ணலாம். பக்கவாத பாதிப்பிலிருந்து மீண்டு வர மருத்துவமனை சிகிச்சை மட்டும் போதாது. மருத்துவமனை சிகிச்சைக்கு பின்னர் தொடர்ச்சியாக பயிற்சிகள் செய்யும் போதுதான் அந்த பாதிப்பிலிருந்து மெல்ல குணமடைய முடியும். அந்த பயிற்சிகளை வழங்குகிறது நாசாம் எனப்படும் மலேசிய தேசிய பக்கவாத அமைப்பு. இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் தெரப்பின்னு சொல்லுவோம். இது வந்து அவங்களோட அஃபெக்டட் ஹேண்டுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறோம், எஸ்பெஷலி அந்த ஃபிங்கர்ஸ்க்கு. ஸோ அவங்களோட குட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா இப்போ குட் ஹேண்ட் வெளியே இருக்குது, அதில் தான் செய்கிறாங்க. இந்த மீர பாக்ஸ் உள்ளுக்கு வந்துட்டு அவங்களோட எஃபெக்டட் ஹேண்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்து இதில் செய்யும்போது அவங்களோட பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே வந்து நம்ம அந்த பயிற்சி வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸ்ட்ரோக் வந்தோடனே அந்த மூளையில் வந்து அந்த பாகம் வந்து செயலிழந்துருச்சு. அதனால இந்த மீர தெரப்பி செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து அந்த நியூரான்ஸ், இந்த நியூரான் பாத்வேஸ் வந்து ஏற்படும். அதனால வந்து இப்போ எது அது அவங்களால செய்ய முடியலையோ அதை போக போக பயிற்சி எடுக்க 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 கூடிய சீக்கிரம் அவங்களால செய்ய முடியும். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கென இந்நாட்டில் மறுவாழ்வு மையங்களை அமைத்து பயிற்சிகளை வழங்கும் ஒரே அமைப்பு நசாம். இங்கே வர்றதுக்கு முதல் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க எந்த கேட்டகரி, லைக் அவங்க ஃபுல்லி இன்டிபெண்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு மாடரேட் டிபெண்டன்ட், இல்லை ஃபுல்லி அவங்க வந்து டிபெண்டாக இருப்பாங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி எதை பேஸ் பண்ணினா அவங்களோட கோல். ஸோ ஒருத்தவங்களுக்கு பக்கவாதம் வந்த அப்புறம் கண்டிப்பாக அவங்க வந்து பழைய நிலைமைக்கு போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக அதுக்கு திருப்பி போக நிறைய ட்ரை பண்ணோம். ஸோ அதனால அவங்களோட கோல் நம்ம கேட்போம், அவங்களோட கோல் என்ன. ஸோ அதை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் அவங்களுக்கு. ட்ரீட்மெண்ட் ரீஹேப்னு சொல்லுவோம், ரீஹேபிலிட்டேஷன். ஸோ அந்த மாதிரி ரீஹேப் நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுப்போம். வாட் அவங்களோட கோல் என்ன. ஸோ சில பேர் வந்து இப்போ இதுக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா இவங்களாம் நார்மலாக ஒரு வேலையில் இருந்தவங்க, ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களால மேபி அந்த வேலை செய்ய முடியாமல் இருக்கும். ஈவன் நம்ம அன்றாட வாழ்க்கையில் லைக் சாப்பிட்றது, சட்டை போடுறது, குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட சில பேர் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் திரும்பி பழையபடி அவங்க வாழ்க்கைக்கு எப்படி போகிறது அப்படின்ற பயிற்சியும் நம்ம கொடுப்போம். இல்லைன்னா அவங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காட்டினா கடைசி வரைக்கும் ஒருத்தவங்களை நம்பி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க.
அது அது வேணாம், உங்களால திருப்பி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுப்போம். பக்கவாதம் வந்துவிட்டால் இனி வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது உண்மை இல்லை என்பதை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் நாசாம் அமைப்பின் மறுவாழ்வு மையங்களின் சேவையை பெறுபவர்கள். பலருக்கும் முன்னுதாரணமாக திகழும் அவர்களுடனான சந்திப்பு நாளைய தகவல் சுடர் அங்கத்தில் இடம்பெறும். காண தவறாதீர்கள். பக்கவாதத்துக்கு பின்னரும் நம்மால் இயல்பாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கிறது மலேசிய தேசிய பக்கவாத அமைப்பான நாசாம். இதன் தோற்றுநர் ஜெனட் யோவும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவரே. ஒரு நாள் செய்தியாளருக்கு பேட்டி அளித்துக் கொண்டிருந்த சமயத்தில் கை தொலைபேசி அலர அந்த தொடர்பு கருவியை எடுக்க முயன்றபோது ஜெனட் யோவால் தம்முடைய கையை அசைக்க முடியவில்லை. பேட்டியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு மருத்துவரை கண்ட இவர் ஒரு மாதத்துக்கு மருத்துவமனையில் தங்க நேரிட்டது. தமது வேலைகளை சொந்தமாக செய்து கொள்ளும் அளவுக்கு தம்மை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் அதற்கேற்ற பயிற்சியை செய்து வெற்றி கண்டார் ஜெனட் யோ. தாம் கடந்து வந்த அதே இன்னல்களால் அவதியுறுபவர்களுக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் என்ற நற்சிந்தனையில் இவர் 1995 தோற்றுவித்ததுதான் இந்த நாசாம் அமைப்பு. I had a stroke when I was 42, 30 years ago. Now if I didn't do my exercise or do not that, today I cannot walk. I'll be bedridden or I'll be in a wheelchair. I cannot be standing here talking to you. But because I've lived through my stroke for 30 years, I can tell you to the camera and say, there is life after stroke. But only when you do proper rehabilitation. நல்லுள்ளங்கள் வழங்கும் நிதி ஆதரவை கொண்டு குறைந்த கட்டணத்தில் நாசாம் அமைப்பு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குகிறது. இந்த அமைப்பின் கீழ் நாடு முழுவதும் 9 மையங்கள் செயல்படுகின்றன. சிலாங்கூர் பெட்டாலிஞ்சையாவில் உள்ள மையத்தில் பயிற்சி பெற்று வருபவர் மக் கோபால். வேலை செய்து கொண்டிருந்த சமயத்தில் பக்கவாதத்துக்கு ஆளான இவர் முதலில் மனமுடைந்து போனார். சுய வேலைகளை செய்து கொள்ள அடுத்தவரை சார்ந்திருக்க வேண்டுமே என்பதே இந்த மக் கோபாலின் மனக்கவலை. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கவே செய்கிறது. அந்த தீர்வுக்கு மற்றவர் வழிகாட்டலாம். ஆனால் பிரச்சனையை எதிர்நோக்கி உள்ளவர் எடுக்கும் முயற்சியே அவரை பிரச்சனையிலிருந்து மீளச் செய்யும். இந்த தன்னம்பிக்கை மிக்க வார்த்தைகளை தன்னுள் விதைத்து இம்மையத்தில் சேர்ந்து பயிற்சியை எடுக்க தொடங்கிய மக் கோபால் தற்போது தனது உடலில் பல மாற்றங்களை கண்டுள்ளார். 45 வயசு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஆனால் வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சு, பட் இங்கே வந்து என்னன்னா வந்து சந்தோஷமா இருக்கணும். அப்போ எங்கள் ஃபிசியோ வந்து இஸ் வெரி குட். பெட்டன் ஆகிட்டேன். பெட்டன் ஒரு வருஷம் தான் அப்படின்னா திருப்பி நடக்கிறேன். அதுதான் முயற்சி பண்ணணும். சந்தோஷமாக இருக்கணும். என்ன கோல்னால் வந்து நான் நிச்சயம் நிற்கணும். அப்போ இல்லையா முயற்சி பண்ணணும். வெறும் முடிஞ்சால் வீட்டுக்கு போகணும். அதுதான் வாழ்க்கை. அப்படி தான் யோசிக்கிறேன். அதுதான் வேறு ஒன்றும் வேணாம். சந்தோஷமாக இருக்கணும். வேறு ஒன்றும் வேணாம். பக்கவாதத்திலிருந்து மீண்டு வந்து பலருக்கும் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஆல்பர்ட் ஆண்டனி. இவர் விமானிகளுக்கு பயிற்சியை அளிக்கும் பணியை செய்தவர். நாசாம் மையத்தில் சேர்ந்து புது வாழ்க்கையை பெற்ற ஆல்பர்ட் ஆண்டனி தற்போது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தம்மால் இயன்ற உதவிகளை வழங்கி நம்மை பிரமிக்க வைக்கிறார். ஒரு மாதம் கோமால இருந்தேன். அப்புறம் ஒரு மாதம் சென்று அவங்க ரொம்ப மெடிக்கல் எல்லாம் மூக்கில் எல்லாம் டியூப் போட்டு இப்போ அப்புறம் ஒரு மாதம் வந்து கொஞ்சம் மூமெண்ட்லாம் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச முடியல. அப்புறம் ரொம்ப நாள் பேச முடியல. அப்புறம் இந்த சென்டருக்கு வந்து தான் பேச முடியும். இங்கே கொஞ்சம் ஸ்பீச்லாம் கற்றுக் கொடுத்து இப்போ நானும் ஸ்பீச் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ்லாம் செஞ்சேன், ஸ்பீச்சும் செஞ்சேன். அப்புறம் 2 வருஷம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்துருச்சு. ஆனால் முந்தி மாதிரி நடக்க முடியாது. ஆனால் நடக்கலாம், குச்சி வச்சு நடக்கணும். ஆனால் இப்போ நல்லா பேச முடியுது. மூளைலாம் கொஞ்சம் வேலை செய்யுது. முந்தைய அறவோடு வேலை செய்யலை. இப்போ வெள்ளிக்கிழமை நான் படித்து கொடுக்குறேன். இந்த ஸ்பீச்சு கஷ்டமாக பேசுகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஸ்பீச் தருகிறேன். மற்ற நல்ல யாருக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் இங்கே வர்றது கஷ்டமாக இருக்குன்னு அவங்கள கொண்டு போய் இங்கே வந்து எக்ஸசைஸ் கொண்டு கொண்டு போய் விட்டுருவேன். அதெல்லாம் ஒரு 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 வாலண்டியர் ஒர்க்கோட வேர்ஸ்டாக ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தாக்க நான் எவ்வளோ நல்லா இருக்கேன். அதுலேருந்து தான் இந்த உதவி செய்ய
எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு செஞ்சுட்டு இருந்தேன். சாதாரண பிரச்சனைகளை கண்டு மனம் துவண்டு புலம்பும் நம்மில் பலருக்கு மார்க் கோபால், ஆல்பர்ட் ஆண்டனி போன்றவர்கள் விடாமுயற்சி பலனை தரும் என்ற தன்னம்பிக்கையை விதைக்கும் முன்மாதிரிகளாக திகழ்கின்றனர். இவர்களைப் போல பக்கவாதத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட நினைப்பவர்கள் நாசாம் அமைப்புக்கு நிதி உதவியையும் பொருள் உதவியையும் வழங்கலாம். தன்னார்வலர்களாக சேர்ந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்படுபவர்களை அரவணைக்கலாம்.